ஹாய், வெல்கம் டு கிச்சன் லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வந்து நான் கடலை மாவு போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து கடலை மாவு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசி மாவு எதுக்குன்னா, நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காக நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது கூட முருங்கைக்கீரை மிக்ஸ் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை 1 கொத்து அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை உருவி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பந்தழை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வடை போடுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து நம்ம எண்ணெயில் வடை போடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வடை போட்டுக்கலாம் போண்டா. ஸோ எல்லா மாவையும் போட்டுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது மாவு வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துடுச்சு. இந்த சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போது போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.